பாருங்க, இப்போ வந்து வானல் வந்து வச்சிருக்கிறேன். வானல் எல்லாம் சூடு ஏறிட்டு இருக்குது. ஆனால் இதில் வந்து நான் எண்ணெய் ஊற்றலை. எண்ணெய் இல்லாமல் தான் இன்றைக்கி இந்த கறி நான் செய்ய போகிறேன். பாருங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் எண்ணெய் வந்து இதில் சேர்க்காம தான் செய்கிறேன். ஏன்னா இந்த கறியிலே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வரும். பாருங்கள், இப்போ நான் வந்து அலசி தான் இதில் வச்சேன். அதிலே தண்ணி சுரக்குது. இப்போ இதெல்லாம் வெந்து வரக்குள்ள பார்த்திங்கன்னா இதுலேயும் எண்ணெய் திரும்பி வரும். வந்து இஞ்சி பூண்டு இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக இப்போ தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் இதில் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஜீரகம் போடாதீங்க, நான் ஜீரகம் போட மாட்டேன். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். தக்காளியே ஒரு மூணு தக்காளி வச்சு மூணு தக்காளி இப்போ நான் இதுக்கு புழிஞ்சு விட்டுருக்குறேன். அரை கிலோ கறி தான். தக்காளி அதிகமாக சேர்க்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த கறி வந்து நல்லா குளிர்ச்சியானது தான். அதனால் வந்து நான் தக்காளி திட்டமாக மூணு தக்காளி தான் நான் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக வந்து புளி கரைசல் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதில் நான் வந்து எண்ணெய் தாளிக்கலை. ஆனால் நீங்கள் பாருங்கள் இந்த கறியிலேருந்து இப்போ எவ்வளோ எண்ணெய் வருதுன்னு மட்டும் பாருங்கள். இதுமாரி செஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் வந்து கறி வேகட்டும் மூடிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜீரகம் வந்து சோம்புன்னு சொல்லுவாங்க, பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. இதை வந்து இப்போ நான் அடுப்பில் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், நல்லா இப்போ வந்து நான் அடுப்பில் வச்சு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து கடைசியாக தான் நான் சேர்க்க போகிறேன். நம்ம வீடியோ பார்க்குறங்க, கொஞ்சம் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நல்லா கொதிச்சு வந்து இருக்குது. கறி நல்லா வெந்துடுது, தண்ணி சுண்டிடுது. இப்போ இதை வந்து நான் வறுத்து வச்சுருக்குறேன் இல்லையா, இப்போ இதை வந்து நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா இதை இப்படி நல்லா நுண்ணிக்கிட்டு நம்ம போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். இது மாதிரி போட்டோம்னா இதில் கறி மசாலா மட்டன் மசாலா எதுவுமே நான் சேர்க்கல. பாருங்கள், சோம்பு தான் சேர்க்குறேன். பாருங்கள், நல்லா நுண்ணிக்கிட்டேன். உள்ளங்கையில் வச்சு இப்போ இதில் வந்து தூவிக்கிறேன். நல்லா வாசனையாக இருக்குது. பாருங்கள், கம்ம கம்முன்னு வாசனை வருது. இது மாதிரி போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் குழம்பு. இது மாதிரி ஒரு தடவை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும். பாருங்கள், இதிலே வந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வருது. பாருங்கள், எண்ணெய் நீங்கள் எண்ணெய்லாம் ஊற்றி செய்யணுன்ற அவசியமே கிடையாது. இது இப்படி செஞ்சாலே நல்லாயிருக்கும். பாருங்கள், இறக்கிக்கிறேன். நல்லா கொதிச்சு வந்துடுது. பாருங்கள், நீங்களும் இதுமாரி செய்யுங்க. செஞ்சு சாப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதேமாரி செஞ்சு சாப்பிடுங்க. அடுத்து அடுத்து தான் நல்லா இருக்குது. பாருங்கள், இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். இதுமாரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம சேனலை பார்க்குறோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.